سوآتكم وريشا صدق الله العظيم الله تعالى قرآن لے ஆடையை பற்றி சொல்லுவான். நாம் உடுத்தக்கூடிய ஆடையை பற்றி யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே என்று அழைத்து பல இடங்களில் எல்லாம் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவதாக சொல்கிறான். இது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்று. மழை பொழிகிறது, வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குகிறது. ஆனால் ஆடையை பற்றி சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொல்கிறான். யாபனி ஆதம் அது அன்புன்னா அழைக்கும் நிபாசை யுவாரி சௌஹாதிக்கும் வரீஷம். ஆதமுடைய மக்களே, நாம் உங்களுக்கு ஆடையை இறக்கி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம். வானத்திலிருந்து நேரடியாக ஆடைகள் இறங்குவது கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் என்றால் ஆடை எதன் மூலமாக உருவாகிறதோ அது வானத்திலிருந்து தான் வர வேண்டும். வானத்திலிருந்து மழை பொழிவதன் மூலமாகத்தான் பூமியிலே பருத்தி விளையும். அதன் மூலமாக துணிமணிகள் தயாராகும். அப்படி துணிமணிகள் தயாராக வேண்டும் என்று சொன்னால் அது வானத்திலிருந்து மழை பொழிந்தாக வேண்டும். இதை கவனித்துத்தான் அல்லது அல்லாஹ் எதையெல்லாம் கொடுக்கிறானோ அதுவெல்லாம் வானத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதுதான். அந்த ஆடையை நாம் விலக்கி வைத்தோம் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதனுடைய நோக்கமாக இரண்டு விஷயத்தை சொல்லுவான். ஆடை எதற்காக? லிபாசை யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா. இரண்டு நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று, உங்களுடைய மறைவடைந்தே அது மறைக்கும். இரண்டாவதாக, உங்களுக்கு அலங்காரமாக இருக்கும். உங்களுடைய மறைவிடத்தை மறைக்கக்கூடிய ஆடை. அப்படியானால் முதலாவது ஆடை என்பது மனிதனுடைய மானத்தை மறைவிடத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒருவர் முஸ்லீமாகிவிட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் கடமை என்பது தொழுகை கிடையாது, மானத்தை மறைப்பது தான் முதல் கடமை. தன்னுடைய உடலை முழுமையாக மறைத்துக் கொள்வது, ஒரு ஆணாக இருந்தால் தொப்புளிலிருந்து முழங்கால் வரையிலும் மறைப்பது கட்டாய கடமை. அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, தொழுகையில் இருந்தாலும் சரி, கடைவீதியில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, ஏதோ நிர்பந்த காரணங்கள், மருத்துவம் போன்ற நிர்பந்த காரணங்கள் இருந்தாலே தவிர தனிமையில் இருந்தாலும் கூட அவன் மானத்தை மறைத்திருக்க வேண்டும். தொப்புளிலிருந்து முழங்கால் வரையிலும் முழுமையாக மறைக்க வேண்டும். இது ஒரு ஆணின் மீது கட்டாயம். பெண்ணாக இருந்தால் அவளுடைய முகம் மற்றும் இரண்டு கைகள், உள்ளங்கைகள், கால்களை தவிர முழுமையாக மறைத்திருக்க வேண்டும். உடல் முழுவதையும் மறைத்திருக்க வேண்டும். வெளியே செல்வது அதற்காக வேண்டி முகத்தை திறந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்ல. ஆண்களுக்கு முன்னால் செல்லும் பொழுது முகத்தை காட்டக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் முகம் திறந்து இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி தொழுதால் தொழுகை கூடும். அவருடைய மறைக்கப்பட வேண்டிய, கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் முகம் கையை தவிர, அந்த இடங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கான கடமை. ஒரு ஆணுக்குரிய கடமையும் ஒரு பெண்ணுக்குரிய கடமையும் எந்த இடங்களை உடலில் மறைக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது, அதற்கு வரையறுத்தும் இருக்கிறது. ஆனால் பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் இப்லீஸ் சோதித்தான், ஃபித்னாவில் ஆழ்த்தினான் என்றால் அவன் செய்த முதல் ஃபித்னா ஆடையை கலட்டுவதற்கு தான். லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிவ் அன்ஹுமா லிபாஸஹுமா. உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். உங்களுடைய தாய் தந்தையர்களை ஆதம் ஹவ்வாவை அவன் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றினான், அவர்களை ஆடையை கலக்க வைத்தான் என்றால் அவர்கள் எந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அதை சாப்பிட்டார்கள், சுவர்க்கத்தினுடைய ஆடை உடலில் இருந்து கலந்து விட்டது. உடனடியாக பத்த பிதாயத் சிபானி அலைஹிமா இவ்வரத்தில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து அவர்கள் உடலை மறைக்க ஆரம்பித்தார்கள். மானத்தை மறைப்பது என்பது மனிதனுடைய இயல்பிலேயே உள்ளது, மனிதனுடைய இயல்பிலேயே உள்ளது அதை மறைப்பது என்பது. இரண்டாவதாக அல்லாஹ் சொன்ன காரணம் ஒரீஷா, அலங்காரத்திற்காக, அழகுக்காக வேண்டி அதிகப்படியான ஆடைகளை அணுகிறோம். அதிலும் தவறில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு ஞாமத்தை கொடுத்திருக்கிறானோ, வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, அவர்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தபடி அவர்களுடைய ஆடை அமைவதில் பெருமை இல்லை என்றால் தவறு கிடையாது. ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். பங்கரையாக இருக்கிறார்கள், அழுக்காக இருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்து சுகத்தை கொடுக்கவில்லையா, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று. மின் குள்ளில் மால் சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எல்லா வகையான செல்வத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ஞாமத் உங்களின் மீது பார்க்கப்பட வேண்டுமே என்று சொன்னார்கள். உங்களுக்கு அல்லாஹ் ஞாமத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்காக நல்ல ஆடைகள் உடுத்துவது தவறு கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஞாமத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்வதில் தவறில்லை. செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று தவறில்லை. இன்னதாக ஜமீலுன் யஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை பிரியப்படுகிறான். ஆனால் அதை கொண்டு பெருமை அளிக்கக்கூடாது.
தன்னுடைய நிலையை கவனித்து மற்றவர்களைக்கான பெருமையாக அணியக்கூடாது. இல்லை என்றால் அது மார்க்கத்தில் விரும்பத்தகுந்தது. அப்படி அழகுக்காக ஆடை அணிந்தது. ஆடையுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு பட்டாடை அணியக்கூடாது, பட்டாடை அணியக்கூடாது, தங்கம் அணியக்கூடாது. பெண்களுக்கு பட்டாடை அணிந்து கொள்ளலாம், தங்கமும் அணிந்து கொள்ளலாம், வெள்ளியும் அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் வெள்ளி மோதிரம் மட்டும்தான் அணிவதற்கு அனுமதி இருக்கிறது. மோதிரத்தை தவிர வேறு எந்த ஆபரணமும் ஆண்கள் அணிவதற்கான அனுமதி மார்க்கத்திலே கிடையாது. 4 கிராம் அளவுக்கு தன்னுடைய வெள்ளியினால் மோதிரம் அணிந்து கொள்ளலாம், அதுவும் அனுமதி. கட்டாயம் அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அப்படி ஒரு அனுமதி இருக்கும் பொழுது ஆபரணம் என்று சொன்னாலே அது பெண்களுக்குரியது. மோதிரத்தை தவிர மற்ற ஆபரணங்கள் அது கையிலோ அல்லது கழுத்திலோ அது ஆண்களுக்கானதல்ல, அது பெண்களுக்குரியது தான். ஆண்களுக்கு அப்படி அணியக்கூடாது, பட்டாடை அணியக்கூடாது. அதே போன்று ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு ஆண் பெண்ணை போன்று ஆடை அணியக்கூடாது, ஒரு பெண் ஆணை போன்று ஆடை அணியக்கூடாது. ஆண் பெண்ணுக்கு ஒப்பாகவோ பெண் ஆணுக்கு ஒப்பாகவோ செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கும். அதே போன்று அவன் அணியக்கூடிய ஆடை உடலுடைய அமைப்பை வெளியே எடுத்து காட்டக்கூடாது, அல்லது இந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கிறது அவனுடைய உடல் அமைப்பை வெளியே எடுத்து காட்டுகிறது, அல்லது இந்த அளவுக்கு மெல்லியதாக இருக்கிறது அவனுடைய ஆடைக்குள்ளாக இருப்பது வெளியே தெரிகிறது, அந்த அளவுக்கு மெல்லியதாக இருக்கிறது, அப்படியும் அணியக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய அடையாளத்திலே பெண்களை பற்றி சொல்லுவார்கள், காசியாத்தும் ஆரியாத்தும், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று. ஆடை இருக்கும், ஆனால் ஆடையுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றாது. அந்த அளவுக்கு மெல்லியதாக இருக்கக்கூடாது உடலை எடுத்து காட்டும் அளவுக்கு. அதே மாதிரி நம்முடைய ஆடை மற்ற மதத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. மற்ற மதத்தில் எந்த ஆடையை அணிகிறார்களோ மத ரீதியான ஆடையாக அந்த மதத்திற்கே உரிய நிறமாக இருக்கிறது, அந்த மதம் சார்ந்தவர்கள் அணியக்கூடிய ஆடையாக இருக்கிறது. வேறு மதத்தில் மற்றவர்கள் அணிய மாட்டார்கள் என்றால் அது போன்ற ஆடையும் அணியக்கூடாது. இப்படி இஸ்லாம் ஆடைக்கு சில வரையறைகளை கொடுத்திருக்கிறது. அந்த ஆடை என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தும். ஒரு நேரத்தில் இப்படி இருந்தது, ஜாதியின் மூலமாக, ஜாதி வெறியின் மூலமாக தமிழகத்தில் கூட சில பகுதிகளில் பெண்கள் இடுப்புக்கு மேல் மறைக்கக்கூடாது என்கிற சட்டமெல்லாம் இருந்தது. அவர்கள் 27 ஆண்டு காலம் போராடி உடலை மறைப்பதற்கு அவர்கள் அனுமதியை பெற்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம் நடைமுறையில் இருக்கிறது, கணவர் இறந்துவிட்டால் மனைவிக்கு வெள்ளை சேலையை உடுத்துவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் அல்ல. வெள்ளை சேலையை உடுத்துவது என்பது அது இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள கலாச்சாரம். மாற்றார்களுடைய நடைமுறை, தாலியை உடைப்பது என்பது, தாலியை அறுப்பது, வளையலை உடைப்பது, இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் கிடையாது. அவர்கள் வெள்ளை சேலையை தான் உடுத்த வேண்டும் என்றோ, அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ அலங்காரம் கூடாது தவிர வெள்ளை சேலையை தான் உடுத்த வேண்டும் என்பது நம்முடைய இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து வரவில்லை, அது இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து முஸ்லீம்களிடத்திலே வந்திருக்கிறது. இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆடைகள் விஷயத்திலே அல்லாஹ் விளங்கி அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்தல்வானே.